டைகர் கலாசாருக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஹோல் இண்டஸ்ட்ரி அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம எல்லாரையும் சேர்த்து இதில் விட்டு வச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல இருந்து அதுக்கப்புறம் படம் வந்து ஹிட் ஆன பிறகு எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஒர்க்கர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நல்லா கறி விருந்து சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் எனக்கு டைரக்டருக்கு அனிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு காரு அவ்வளோ பெரிய ஒரு கார். இப்போ தான் அந்த காரில் நான் வந்தேன். இப்போ தான் நான் பணக்கார ஆகிட்டேங்கிற ஃபீலிங் இப்போ தான் எனக்கு வந்தது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த காரில் உட்காந்து வரும்போது கேடா தேங்க்யூ வெரி மச். நம்மளெல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த பியூட்டிஃபுல் ஷீல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் கொடுத்துட்ருக்காங்க. இது என்ன இது கலாசார் பேக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சா நெல்சன் சொன்னாங்க அதில் கோல்டு காயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைஸ் கலாசார், நீங்கள் வந்து டெஃபினெட்லி எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்து ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி செலிப்ரேட் பண்ணணும், அதில் ஒர்க் பண்ணவனுக்கில் எப்படி ஆதர் பண்ணணும், எப்படி சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எடுத்துக்காட்டுருக்கீங்க கம்ப்ளீட்லி. இதை வந்து ஓன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹாலிவுட் பாலிவுட் இந்தியா எல்லாருக்குமே இது ஒரு வழிகாட்டு. டெஃபினட்டாக இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப நாளுக்கும் வருஷத்துக்கு முன்னால் வந்து அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இது அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக அவர் பண்ணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னொன்று அந்த கலாசார வந்து டெஃபினெட்லி ஜோஷியம் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவர். இல்லை அவ்வளோ ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பற்றி சொன்னால் ரொம்ப ரொம்ப இப்போகூட சொன்னாங்க அந்த ஃபேக்ட். ஆக்சுவலி எவ்வளோ படம் பார்த்த பிறகு முதல்ல வந்துட்டு நம்ம வந்து மழை இல்லாமல் வந்து நம்ம படம் பார்த்தோம். படம் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கிரேட் செம்பியன் சார் வந்து எப்படி படம் செம்பியன் அண்ட் கண்ணன் போயிருக்காரு. கண்ணன் வந்து சார் நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏ இரு நீ வந்து எல்லா ஃப்ரெண்டு நெல்சன் எல்லாம் உன் ஃப்ரெண்டு நீ வந்து நீ அப்படி தான் சொல்லுவ செம்பியன் நீ சொல்லு சார் ஆவரேஜ் சார் அப்படின்னு செம்பியன் சொல்லியிருக்காங்க. பட் டு பி ஃப்ரேங்க் வித் யூ பிஃபோர் ஆர்ஆர் எனக்கு அபோவ் ஆவரேஜ் தான் இருந்தது படம். அது நம்ம அணி இந்த படத்தை தூக்குனாங்க பாருங்க. மை காட், ரியலி அது ஒரு ஒரு சேலஞ்சா எப்படி அது வந்து அந்த அணி வந்து மை சார் அது வந்து எப்படியாவது வந்து எனக்கு ஹிட் கொடுக்கணும் அண்ட் நெல்சன் ஃப்ரெண்டுக்கு ஹிட் கொடுக்கணும் அந்த மாதிரி வளர்ச்சி அது வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு கல்யாணமாக அதை கல்யாணம் பண்ணு அந்த அலங்காரம் அதை பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும் அப்படி இருந்த ஜெயலலரை நல்ல அலங்காரம் பண்ண பிறகு நிற்க வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜெயலலரை வந்து கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து எஸ்பெஷலி கேமராமேன் கார்த்திக் இந்த மாதிரி எஃபெக்ட் அவர் கொடுத்தாங்கன்னு நான் நிஜமா எதிர்பார்க்கல. அப்படி ஓடுறாங்க டக்குன்னு சொல்றாங்க ஓகேன்னு சொல்றாங்க போய் உட்காந்தாங்க
அவ்வளவுதான், எந்த இடம் ரிசல்ட் எடுப்பது ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கு ஒரு படம் பார்க்கும்போது கம்ப்ளீட் அவ்வளோ பிஸி கேமராமேன், எல்லாம் முடிச்ச பிறகு 30 days மேலே பாம்பேலே இருந்துட்டு அந்த ரிவ்யூ எல்லாமே செக் பண்ணி ஃப்ரேம் ஃப்ரேமாக செக் பண்ணி அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சூப்பர். அண்ட் எடிட்டர் அதை வந்து அந்த எடிட்டர் வந்து கம்ப்ளீட்லி அதை எடுத்து ஃபிலப் இது பண்ணி காட்டும் போது அந்த எஃபெக்டை சூப்பர் சூப்பர். அண்ட் வந்து சிவா, நான் பார்த்துக்க சிவா சொன்னது நான் பயந்தேன், சித்தா தப்பா இருக்கக்கூடாது, சிவா தப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இந்த பாலியா பிச்சர் எல்லாம் பண்ணிட்டு இங்கே தடா அப்படிதான் அப்படியே தான் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ட பிறகு இப்போ நெல்சன் வந்து அது என்ன சொன்னாலும் ரியலிஸ்டிக்காக வேணும் இப்படிதான் வேணும்னு சொன்னால் நெல்சன் சொல்றதுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே வந்து ரியலிஸ்டிக்காக இல்லை. அவர் வந்து சிவா அது வந்து அது காட்டிருக்காங்க, அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ எல்லாம் நம்ம ஆஸ்ட்ரேலியன் டைரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்தா ஹீரோஸ் மாதிரி இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்போதான் சும்மா அது ஏற்று வெறத்தம் பற்றி போட்டு இவர் விரட்டம் விரட்டுற அது இவர் இல்லை பார்கவி தூர கலப்புறாங்க. இப்போ நின்று கட்டினாங்கன்னா அவங்க மைக்கே தேவைப்படாது. நம்ம அசோசியேட் டைரக்டர் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இல்லாத ஒன்று போய் டிஸ்கஸ் பண்ணி உங்களை பார்த்து ரொம்ப இந்த ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லாருக்குமே இல்லை. அண்ட் சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனது 5 நாள் தான் நான் ஹாப்பியாக இருந்தேன். ஓன்லி 5 days ஹிட், வா சூப்பர் ஹிட் திஸ் திங் அப்படின்னு. ஆஃப்டர் 5 days அவ்வளோதான், நெக்ஸ்ட் பிக்சரில் மைண்ட் போயிட்டு ஒரே டென்ஷன். இப்போ இதுக்கு மேலே இல்லை இதுக்கு இந்த ஈக்குவலாக எப்படி ஹிட்டு கொடுக்கறது, இப்போ அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரியலி ஆகிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அடுத்த படம் பண்ணுறதுலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த பாஷா படும்போது பாஷா சூப்பர். ஆ அது சொல்லணும் என்ன கலாசார் படம் எல்லாம் விஷயங்களாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கலாசார் தான் படம் பார்த்தாங்க. கலாசார் படம் பார்த்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க அனி அண்ட் நெல்சன் எப்படி சார் படம் அணி கேட்டிருக்காங்க. சார் பேட்டை மாதிரி வருமா கலா சார் பேட்டையா 2023 பாஷாங்க அப்படின்னு கலா சார். அதுக்கப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன்ல மெகா ஹிட் ரெக்கார்ட் மேக்கர். இதெல்லாம் ஓப்பனாக வந்து கமெண்ட் ஆகாது பப்ளிக்ல, இட் இஸ் நாட் எஸ் திங். அதான் சொல்ற பெரிய ஜோஷியர் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் போட்டுக்கிறது டென்ஷனாக இருக்கு. அது வந்து இருக்க பாஷாவை அப்படி இதாகும் போது அது பர்டிகுலர்லி பிளான் பண்ணி அப்போல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால பாஷா அப்படி ஹிட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மாடர்ன் பிக்சர் அது பண்ணால் மாட்டிப்போம், அதனால அந்த கல்லூரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே முத்து அப்படியே வந்து பீரியட் பிக்சர் அப்படியே போயிட்டு கம்பேரிசன் எல்லாமே பண்ணிட்டோம் ஃபுல்லாக. இப்போ எனக்கு பார்த்தா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து தைகா நெக்ஸ்ட் படம் பண்ணுறது கூட அது ஒரு மாடர்ன் தான், அது ஒரு டைப் தான். இவன் தான் எனக்கு மட்டும் இல்லை, இவன் எனக்கே எவ்வளோ டென்ஷன் தான், இந்த நெல்சனுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். இது வந்து சில டைமில் வந்து ஒரு அமைஞ்சிடுறது. ஸோ இது வந்து எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணது அண்ட் இட் வில் ஃபால் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பை காட்ஸ் கிரேஸ் எல்லோருடைய நல்ல மனசுக்காக அது வந்து எவ்ரி திங் ஃபால் இன் பிளேஸ் அண்ட் இட்ஸ் எ ஹிஸ்டாரிக் பிக்சர். இதில் வந்து ஒரு 60-70% 80% அடுத்த பிக்சர்ஸை வந்து செய்யணும். அதுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு தெம்பு வந்திருக்கு. ஸோ கலாசார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெல்சன் மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன வேணால் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வருது. அண்ட் ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே நம்ம சிவராஜ்குமார் ஜாகேஷ்ராவ் மோகன்லால், ஸோ அவங்க கூட அவ்வளோ அழகாக வந்து எந்த ப்ராப்ளமும் ஆக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கேமியோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கு என்ன ஒரு எப்படி அவங்கள யூஸ் பண்ணணும், அவருக்கு இன்னும் க்ளோரி வந்து எப்படி சேர மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது, அது அதுக்கு வந்துட்டு நெல்சன் ரியலி ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த அவ்வளோ கொஞ்சம் வந்தால் கூட அவ்வளோ நல்லா வந்து ஆக்ட் பண்ணி அவ்வளோ நல்லா அவங்களுடைய பேர் அவங்களுக்கு என்னுடைய மனவாந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன விஷயம்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. ஓடிடியில் வந்த பிறகு கூட தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுறாங்க. இட்ஸ் அ செலிப்ரேஷன். யா அண்ட் அது வந்து நம்ம நெல்சனோட அந்த காமிக் சென்ஸ் அது நல்லா பிடிப்பாரு எங்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஹேட்ஸ் ஆஃப், எக்ஸலண்ட். And
அந்த ஷோவில் வந்து நான் சொல்லிட்டு இருப்பது என்ன சார் பிரதமர் இருக்கும்போது ஷோவில் வந்து கப்பர் சிங், அவர் ஷோவில் பார்க்கவே இல்லை, ஷோவில் பற்றியே தெரியாதவருக்கு. அதுக்கப்புறம் நல்லா காமிச்சேன் நான் இந்த கப்பர் சிங் எப்படி இருந்தால் அங்கே 75 இந்த படம் வந்தது எவ்வளோ சென்சேஷனாக இருந்தது. அந்த மாதிரி இந்த வர்மா நீங்கள் பாருங்கள் சென்சேஷன் ஆவா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விநாயக் இங்கே வரல, சூப்பர் சூப்பர் கம்ப்ளீட்லி. அந்த வில்லன் அந்த அந்த ராமனாக தானே, ராமனுக்கே வந்து மரியாதை ரெஸ்பெக்ட் இல்லாமல் அந்த மாதிரி இந்த ஜெயிலருக்கு வந்து அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னாலே பிகாஸ் ஆஃப் வர்மா. அவ்வளோ நல்ல அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இதில் ஆக்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சொல்லி இவ்வளோ நல்ல ஒரு படம் எடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். சுப்ரா சுப்ரமணியன் சுனில் ரம்யா, தேங்க் யூ வெரி மச். தமனா கிரேட், தேங்க் யூ. அண்ட் ரவி, எல்லாருக்கும் எல்லாருக்கும் சார், வேறு யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சு மன்னிச்சிருக்கு, தேங்க் யூ. ஆ வீட்டி, தேங்க்யூ தேங்க்யூ வீட்டி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச். சாரி யார் எவ்ரி திங், தேங்க்யூ.